ஹாய், ஹலோ, வெல்கம் டு யூடியூப் ரெட்ரோ சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிடிஎஃப் ஃபைவ்ல எப்படி ட்ரெயினை இன்ஸ்டால் பண்ண போகிறதுன்றத பார்க்க போகிறோம். என்னடா ஜிடிஎஃப் ஃபைவ் வந்து 5 வருஷம் அது இப்போ போய் இதை சொல்கிறீன்னு நீங்கள் கேட்கலாம். என்ன தான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருந்தாலும் அதெல்லாம் இங்கிலீஷில் இருக்குது, நாங்கள் தமிழில் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, எங்கள் ஃபேஸ்புக் பேஜில் போய் எல்லாமே பாருங்கள், எங்கள் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், அதுபோக எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஃபைல் நமக்கு தேவை, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரிப்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டக்கப்புறம் என்ஹான்ஸ்ட் நேட்டிவ் ட்ரைனர்னு இருக்கும், இந்த ட்ரைனரை நம்ம இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஏன் இந்த ட்ரைனர் சொல்கிறேன்னா, இது ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும், அதனால் இந்த ட்ரைனரை டவுன்லோட் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ரெண்டு ஃபைலையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஃபைலையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஃபோல்டருக்குள்ளே போய் பின் ஃபோல்டர் இருக்கும், பின் ஃபோல்டரில் போங்க. அதில் மூணு ஃபைல் இருக்கும், மூணு ஃபைலில் நேட்டிவ் ட்ரைனர்னு ஒன்று இருக்கும், அது நமக்கு தேவையில்லை, ஏன்னா அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த ட்ரைனர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஃபைலையும் காப்பி பண்ணிவிட்டு கேம் எங்கே இன்ஸ்டால் பண்ணமோ அந்த இடத்துக்கு போங்க. கேம் லான்ச்சர் எங்கே இன்ஸ்டால் பண்ணமோ, அதாவது கேம் ஃபைல் ஃபுல்லாக இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த ரெண்டுத்தையும் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல போய் பேஸ்ட் கொடுங்க. இந்த ரெண்டு ஃபைலும் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் ட்ரைனர் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ரெண்டில் இந்த ரெண்டு ஃபைலை மட்டும் காப்பி பண்ணால் போதும், இந்த நோட் தேவையில்லை. இந்த ரெண்டு ஃபைலையும் காப்பி பண்ணிவிட்டு கேமோட அதே ஃபோல்டரில் போய் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம ட்ரைனர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். வாங்க கேமுக்குள்ளே போய் இந்த ட்ரைனர் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ட்ரைனர் இன்ஸ்டால் பண்ணிட்டக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, எஃப்4 அழுத்துங்க. எஃப4 அழுத்தின உடனே உங்களுக்கு வந்து சைடில் ஒரு மெனு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நியூமெரிக் நம்பர், அதாவது கீபேடு நம்பரில் வந்து 8 வந்து இது வந்து அப் பட்டன், 2 வந்து டவுன், 6 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தள்ளுறதுக்கு, 4 வந்து லெஃப்ட் சைடில் தள்ளுறதுக்கு, 5 வந்து உள்ளே போகிறதுக்கு என்ட்ரு கொடுக்குறதுக்கு, பேக் வர்றதுக்கு வந்து 0 கொடுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயரில் உள்ளே போகிறோம். இதில் வந்து எவ்வளோ கேஷ் வேணும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு எவ்வளோ கேஷ் வேணுமோ கொடுத்துட்டு நம்ம 5 கொடுத்தோன்னா கேஷ் ஆட் ஆகிட்டே இருக்கும். வாண்டட் லெவலில் நம்ம எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் போய் நமக்கு தேவையான வெஹிக்கல் எல்லாம் எந்த வெஹிக்கல் வேணுமானாலும் நம்ம வந்து இதில் வந்து டைரெக்டாக கொண்டு வந்துடலாம். வெஹிக்கல் அதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த வெப்பன் வேணும்னாலும் நாம் வந்து இது மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். வெப்பன்ஸ்னே இருக்குது, வெப்பன்ஸில் போய் நமக்கு எல்லா வெப்பன்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே எல்லா வெப்பன்ஸுமே நம்மக்கிட்டே இருக்கும். இந்த வெப்பன்ஸ் தான் இல்லை. ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் நாம் எப்படி மாட் பண்ணுறது, அதாவது ஜிடிஏல எப்படி மாட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.